சார், ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். இந்த கட்டுமான தொழில் அப்படிங்கிறது, கட்டுமானத்துறை அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக, இதில் எப்படி உங்களுக்கு ஈடுபாடு வந்தது அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன். உங்கள் நேம் சொல்லிங்க, கம்பெனி பேர் சொல்ல ஆரம்பிச்சுங்க. என்னோடய நேம் வந்து ராம்நாதன், கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ ராம்நாத் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. நான் எங்கள் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு, எங்கள் ஃபேமிலி கிடையாது, நான் தான் ஃபஸ்ட்டு இதில் என்ட்ரு ஆகிருக்கேன். ஆக்சுவலாக இன்ஜினியரிங் முடித்த உடனே ஒரு 2 இயர்ஸ் மட்டும் மதுரையில் ஒர்க் பண்ணேன் ஒரு கம்பெனியில். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் சர்வீஸை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேர் பண்ணதுக்கப்புறமா ஓனாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதுரையில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது, மதுரையில். முதல்ல ஒரு சின்ன சின்ன ஒர்க்காக கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அடுத்தடுத்து அந்த இன்வால்மெண்ட்டை பொறுத்து அப்புறம் அப்படியே பிக்கப் பண்ணி இப்போ காரைக்குடியில் அடுத்து கொஞ்சம் மதுரையிலேருந்து காரைக்குடியிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஸோ ரெண்டு ஏரியாவும் பண்ண ஆரம்பித்தோம். இப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு. 94 நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண எடுத்து பண்ணது 93-94ல். இப்போ 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பரவாயில்ல, எல்லா இடத்துலையுமே பண்ணுறோம். எந்த ஊர்னாலும் நாங்கள் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுற அளவுக்கு தயாராகிடுச்சு. நல்ல டீம்மு, இன்ஜினியர்ஸ் டீமு, மற்ற ஒர்க்கர்ஸ் டீமு எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கோம். சென்னையில், தேவக்கோட்டை, காரைக்குடி, மதுரையில் எல்லா இடத்துலையுமே பண்ணிகிட்ருக்கிறோம். ஓகே சார், இப்போ கட்டுமானத்துறை அப்படின்னால இரண்டு வகை இருக்குது சார். ஒன்று படித்த பொறியாளர்கள் இந்த தொழில் ஈடுபடுறது, இன்னொன்று அனுபவஸ்தர்கள் இந்த தொழில் இருக்கிறாங்க. இரண்டுக்கும் என்ன வேறுபாடு? ஒரு இன்ஜினியர்கிட்ட வர்றதுனால கிளைண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அனுபவத்தில் பண்ணவங்க நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ இன்ஜினியர்ஸ்களும் இன்ஜினியர்ஸ்கிறது கம்மி. பட் இப்போ ஒரு 7-8 இயர்ஸ்க்குள்ளே நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்துருச்சு, நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் முடிச்சு, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு இப்போ நிறைய சூழ்நிலை வெளியில் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து படித்த பொறியாளர்கள் நிறைய பேர் இப்போது இருக்காங்க ஃபீல்டில். ஸோ வந்து இப்போ அனுபவத்தில் பண்ணுறவங்கங்கிறத விட இப்போ படித்தவங்க நிறையா பண்ணுறாங்கங்கிறது தான் இப்போ ப்ராக்டிக்கலாக உண்மை. அது வந்து இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் நிறைய வந்துருச்சு. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுலையும் இன்றைக்கி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி உள்ள மெட்டீரியல்ஸு மற்ற எல்லாமே, இப்போ ட்ராயிங்லாம் முன்னாடி பார்த்தா மேனுவலாக போட்டுருப்பாங்க, யாரோ ஒருத்தர் போடுவோம். பட் இப்போ எல்லாமே வந்து சிஸ்டமில் போடுற மாதிரி வந்துருச்சு. இப்போது அதேமாதிரி இன்னும் இப்போது ரீசெண்டாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, வந்து எல்லாமே இப்போ பிளான் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணி தான் அப்ரூவல் வாங்குறாங்கிற மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ இனிமேல் இன்ஜினியர்ஸ் இல்லாமல் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டும் பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இப்போது வந்துருச்சு. கவர்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து நிறைய சில இப்போ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வால்யூம் அதிகமாகிடுச்சு. ஒவ்வொரு ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து நீங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதெல்லாம் இப்போ கவர்மெண்ட்டும் அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் அதெல்லாம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுது, அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்கிறதுனால இனிமேல் வந்து இப்போ எப்படி டாக்டர்ஸ் இப்போ மெடிக்கல் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணுறாங்க அந்த மாதிரி மாதிரி இப்போ இன்ஜினியர்ஸ்க்கும் இப்போ கவுன்சில்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, பண்ண போகிறாங்க கவர்மெண்ட்டில். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இனிமேல் ஒவ்வொரு எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டாக இருந்தாலும் யாராவது ஒரு இன்ஜினியர் அப்பாயின் பண்ணணும், அவங்களுடைய ஆத்தரைசேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். இருந்தால் தான் அந்த ப்ராஜெக்ட் நடக்குங்கிற மாதிரி, அதே மாதிரி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் அந்த இன்ஜினியர் சைன் பண்ணணும், அவங்களுடைய சூப்பர்வைசரில் தான் அந்த ப்ராஜெக்ட் நடக்குங்கிற மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. இப்போ அமெண்ட்மெண்ட் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான். ஸோ இனிமேல் வந்து எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆத்தரைஸ்டு இன்ஜினியர், அவங்களுடைய கண்ட்ரோல், அவங்களுடைய சூப்பர்வைசரில் தான் நடக்கணுங்கிற மாதிரி இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு. டெக்னிக்கலாக என்ன சார் சப்போர்ட் கிடைக்கிறது நான் டெக்னிக்கலுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? டெக்னிக்கலாகும் போது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு டிசைன், இப்போ இன்ஜினியர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு இவ்வளோ தான் இந்த பிளானுக்கு இவ்வளோ, ஃபஸ்ட்டு பிளானிங் ப்ராப்பராக பண்ணிக்குவாங்க. அந்த பிளான்லேயே யூட்டிலிட்டி எந்தளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு பிளான் பண்ணிப்பாங்க. அதுக்கடுத்து டெக்னிக்கலாக வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன், இன்ஜினியர்ஸ்னால் ஸ்ட்ரக்சரல் டிசைன், நமக்கு இவ்வளோ கம்பி தான் போடணும், இவ்வளோ தான் தேவை, காங்கிரீட் வால் இவ்வளோ தான் இருக்கணும், இந்த மாதிரியான குவாலிட்டி சிமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இன்ஜினியர்ஸ் வச்சு பண்ணும்போது கிளைண்ட்டுக்கு அது ஒரு பெனிஃபிட்டு. எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுறவங்க இந்த டெக்னிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு அந்தளவு இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க வந்து படிச்சுட்டு ஒரு லேப் டெஸ்ட்டு கொடுத்து எல்லாமே ஒரு அந்த குவாலிட்டியை வந்து இவங்க வந்து அப்ரூவ் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. ஸோ வந்து அதில் டெக்னிக்கலாக வந்து உங்களுக்கு கிளைண்ட்டுக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கு இன்ஜினியர்ஸ் வச்சு பண்ணும்போது. அதேமாதிரி சேவிங்ஸ், மெட்டீரியல் சேவிங்ஸ், இப்போ இது இதுக்கு இவ்வளோ தான் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணிவிடுவோம். எந்த ஒரு ஒர்க்காக ஸ்டீலாக இருக்கட்டும், ஒரு சிமெண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், மற்றது வந்து ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு எஸ்டிமேட், டீட்டெயில் எஸ்டிமேட் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு இவ்வளோ தான் மெட்டீரியல் வேணுங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி வேஸ்டேஜ் இல்லாமல் பண்ணிடணும். வேஸ்டேஜ் குறையும்,
இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த மெட்டீரியல் வேஸ்டேஜ் குறையும், லேபருடைய அந்த அவுட்புட்டு கரெக்டாக கால்குலேட் பண்ணி பண்ண முடியாது. இன்றைக்கி லேபர்ஸில் வந்து நிறைய அதிகமாக போகுது. ஸோ அதெல்லாம் வந்து எதாவது நமக்கு தேவை எது தேவையில்லைங்கிறத வந்து முதலே பிளானிங் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதில் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியும். இன்ஜினியர்ஸ் வச்சு பண்ணும்போது காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும், குவாலிட்டி கிடைக்கும். ஓகே சார், இப்போ இந்த சதுரடிக்கு தொகை நிர்ணயம் பண்ணுறாங்க, இது வந்து சரியான மெத்தடா இல்லை ஐட்டம் வாரி பண்ணுறது சரியான மெத்தடா? ஆக்சுவலாக வந்து சதுரடிங்கிறது வந்து ஒரு உத்தேச மதிப்பு தான், அது கரெக்டான மெத்தட் கிடையாது. ஐட்டம் வைஸ் ரேட்டுங்கிறது தான் பர்ஃபெக்ட் மெத்தட். ஆமாம், ஏன்னா வந்து நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்று எடுத்துடுறோம், கம்ப்ளீட்டாக எர்த் ஒர்க்லேருந்து ஃபினிஷிங் பண்ணி பெயிண்டிங் முடிச்சு சாவி கொடுத்துட்டு வர வரைக்கும் ஒவ்வொரு ஐட்டம் வைஸ் ஒர்க் அவுட் பண்ணிடுறோம். இவ்வளோ காஸ்ட் வரும், இதுக்கு இவ்வளோ லேபர் வருங்கிறத ஒர்க் அவுட் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு அதில் மார்ஜின் வந்து இத்தனை பர்சன்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது வந்து என்னென்னா ரெண்டு சைடும் வந்து அது ஸ்மூத்தாக போகும். ஏன்னா கிளைண்ட் சைட்லேயும் ஒரு கிளியராக தெரிஞ்சிடும் இவ்வளோ தான் நமக்கு வருங்கிறது, நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு அதுக்கு அடிஷ்னலாக போகும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பில்டர்ஸ்க்குமே வந்து இது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி அவங்களோட கிளைண்ட்டோட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும் அந்த ப்ராஜெக்ட்டை. இல்லாட்டி என்ன ஆகும், நீங்கள் சேலரி ரேட்டுக்கு போடும்போது அதில் சில ஐட்டம்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வர முடியாது. ஸோ வந்து ஒரு உத்தேசமாக தான் போட்டு அக்ரிமெண்ட் போடுவாங்க. நாளைக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு டோர்ஸ் இதை வேணாம் இதை மாற்றணும், இல்லை ஒரு பிளான் ஒரு ரூம் அடிஷ்னலாக எடுக்கணும், இல்லை கட்டிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஐட்டம் வைஸ் ரேட்டுனா பர்ஃபெக்டாக அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளைண்ட்டுக்கும் கன்வீனியன்ட்டு, பில்டர்ஸுக்கும் அது கன்வீனியன்ட்டு. சதுர ரேட்டில் பேசுகிறோம்னா அதெல்லாம் கொஞ்சம் ஃபியூச்சர் ஃபினிஷ் பண்ணுற டைமில் அது கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சதுர ரேட்டில். அதனால் என்னைய பொறுத்தளவுக்கு வந்து ஐட்டம் ரேட் கான்ட்ராக்டை தான் ரெண்டு சைட்லேயுமே வந்து சேஃப், பில்டர் சைட்லேயும் சரி கிளைண்ட் சைட்லேயும் சரி. அதனால் அதுதான் பெஸ்ட்டு, அதுதான் கரெக்டான மெத்தட். ஓகே சார், இப்போ நம்ம சர்வேல் கிடைச்ச ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் சதுரடியை தான் மக்களும் விரும்புகிறாங்க, இன்ஜினியரும் அதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு படித்த இன்ஜினியர், ஒரு பி இன்ஜினியர், அனுபவம் பெற்ற இன்ஜினியர் ஒரு 2000 ரூபா கோட் பண்ணுறாருனாக்க, அதே ஒர்க்கை வந்து ஒருத்தர் வந்து ஒரு 1400 ரூபா 1300 ரூபா கூட இன்ஜினியர்ஸே பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து ஒரு சர்வேல கிடைக்குது. இந்த அளவு டிஃப்ரென்ஸ் இருக்குமா இன்ஜினியர்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே, இது எதனால் ஏற்படுது? இல்லைங்க, அதுக்கு வந்து அது சரியான முறையாக தெரியல எனக்கு. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 5% வேரியேஷன் இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர், அது கிளைண்ட்டு தான் அதை வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா வந்து ஒருத்தர் 1800 ரூபாய்க்கு செய்யணும்னு சொல்லி ஒரு கோட் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் கேட்டிங்கன்னா ஒரு 1750 இல்லை 1825 இது ஓரளவுக்கு நியாயமானது. ஒருத்தர் 1400 தான் பண்ணுறேன்னாருனா இது வந்து ஏதோ தப்பு, அதில் ஏதோ ராங் ஏதோ ஒரு இது இருக்கும், அது ப்ராப்பராக அந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியாது. அவ்வளோ வேரியேஷன் வச்சு நம்ம ப்ராக்டிக்கலாக நினைக்கிறோம்ல, ஒரு ஒரு வேறு ஒரு பொருளே வாங்க போகிறோம் ஒரு இடத்துல, ஒருத்தர் சொல்கிறது வந்து 500 ரூபா சொல்கிறாரு, பக்கத்து கடையில் இன்னொருத்தர் வந்து 350 ரூபா சொல்கிறாருனா 350 ரூபா வேரியேஷன் அந்த இல்லை குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்கும், இல்லை அவங்க அந்த கரெக்டாக அந்த ரேட்டுக்கு அதை பண்ணி முடிச்சு கொடுக்க முடியாது. ஸோ அது அந்த பிரச்சனை தான் வரும், அதனால் அது வந்து கரெக்டான இது கிடையாது. ஏன்னா ஒரு 5% வேரியேஷன் இருக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர், இதுதான் நியாயமான. இல்லைன்னா குவாலிட்டியில் மாறும், இல்லை அந்த குவாலிட்டி அவங்க என்னென்னு கேட்கணும். அந்த கிளைண்ட் வந்து நீங்கள் இதில் என்னென்ன பண்ண போகிறீங்க, இதில் எது சில பேர் சொல்லுவாங்க சதுரடி ரேட்டுன்னு பாங்க, பட் மேலே வந்து வெதரிங் கோர்ஸ் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்பாங்க, சுருக்கி தட்டோடு நாங்கள் பண்ணி கொடுக்க மாட்டோம், பிளாஸ்டிக் ஒர்க் கூட முடிச்சுக்கோம் அப்படின்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க பெயிண்டிங் ஒர்க்கில் நாங்கள் பண்ண மாட்டோம், ஒயிட் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரேட்டில் இது இருக்கும், இன்ஜினியர்ஸ் பண்ணலாம் பட் அதில் ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கணும். பெயிண்டிங் இல்லாமல் இருக்கும், ஒயிட் வாஷ் கூட பண்ணி தருவாங்க. சில பேர் மேலே வெதரிங் கோர்ஸ் கிடையாது சார், வேணும்னா அங்கே பண்ணி தருவோம், இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்க, திருப்பி பார்த்து அடிஷ்னலாக கட்ட போகிறீங்கன்னா அப்படி வந்துடும். அதனால் வெதரிங் கோர்ஸ் நாங்கள் பண்ணலை, பெயிண்டிங் நாங்கள் பண்ணலை, இதை மட்டும் நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க வாட்டர் டேங்க் பிளம்பிங் ஐட்டம்ஸ் நாங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணலை, அது தனியாக வரும்பாங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து தான் அது ரேட்டாக இருக்கும். ஓகே சார், இப்போ இன்றைக்கி வந்து பி இன்ஜினியர் அந்த டிப்ளமோ இன்ஜினியர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் வேலை பார்க்கணுமா, இதில் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட் கொடுக்குறீங்க ஸ்ட்ரக்சர்ஸ்? அதாவது இப்போது ஃபீல்டில் பொறுத்தளவுக்கு எப்படின்னா, இப்போ ஆர்கிடெக்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நிறைய இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க பப்ளிக்கில் வந்து நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு. முன்னாடிலாம் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் ஆர்கிடெக்ட்ஸ் வச்சு பண்ணுவாங்க, மேஜர் சிட்டிஸில் தான் பண்ணுவாங்க, இப்போ சென்னையில் கோயம்புத்தூரில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்தடுத்த ஊருங்களில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்க சின்ன ஊருங்களில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே ஆர்கிடெக்டர் ஒரு கன்சல்டேஷன் வாங்கிட்டு ட்ராயிங் வாங்கி பண்ணுவாங்க. இப்போது வந்து ட்ரெண்டு வந்து வர வர இப்போ ஆர்கிடெக்ட்ஸும் எல்லாத்துலேயும் வந்து எல்லோரும் கிளைண்ட்டும் அதை விரும்புகிறாங்க, ஆர்கிடெக்ட்ஸும் இப்போ நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தாங்க, இப்போ காலேஜஸ் எல்லாம் நிறையா வந்துச்சு, இப்போ அவுட்புட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சு வர்றாங்க. ஸோ அந்த ஒரு இது இப்போ இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகிருக்காங்க. ஸோ ஆர்கிடெக்ட்ஸை வந்து வச்சு பண்ணும்போது அவங்களுடைய இது என்னென்னா, இப்போ நம்ம வந்து
அந்த பில்டிங்கோட ஃபினிஷிங்கு அந்த ஒரு ஷேப்பு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அது ஒரு ஐடியா எங்களோட சிவஞ்சேஷோட அவங்களுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ வந்து நம்மளோட இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு அது எந்த மாதிரி ஒரு மாடரேட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க தான் பண்ண முடியும். அவங்க பண்ணால் பெட்டராக இருக்கும். நாங்கள் இவ்வளோ நாளாக சிவில் இன்ஜினியர்ஸ் தான் பண்ணிட்டு வந்தோம். இப்போ ஆர்கிடெக்ட்ஸ் அது ஸ்பெஷல் இது இப்போ எப்படி நம்ம மெடிக்கலில் வந்து இப்போ இந்த நேரம் ஸ்பெஷலிஸ்ட் தனித்தனியாக ஆர்த்தோ தனியாக இவங்க தனியாக வந்துட்ட மாதிரி இப்போ அது மாதிரி வந்துருச்சு. இப்போ ஷேப் இதில் சிவில் இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட் இப்போ தனியாக பண்ணுறாங்க. அவங்க வந்து பில்டிங் லைனில் வர்றது அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு வர்றது அவங்க ஸ்ட்ரக்சரல் டிசைன் மட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இப்போ ஜியோ டெக்னாலஜி அப்படின்னு ஒன்றுனா வந்துருச்சு. இப்போ சிவில் இன்ஜினியரிங்லேயுமே தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் தனித்தனி செக்ஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்துட்டாங்க. சில பேர் கன்சல்டிங் மட்டும் தான் பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட் எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி ஆர்கிடெக்சர் இவங்கும் அது மாதிரி தான். அவங்க வந்து இப்போ நிறைய கிளைண்ட் அதை விரும்புகிறாங்க. ஸோ ஆர்கிடெக்ட்ஸ் வச்சு பண்ணால் நம்மளுடைய அந்த ஷேப்பு அந்த எலிவேஷன் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும், இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு நல்லாயிருக்குங்கிற மாதிரி விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுடைய இது இருந்தால் ப்ராஜெக்டோடைய அந்த ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் வந்து அவங்க பெரும்பாலும் எக்ஸிக்யூஷனில் வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஆர்கிடெக்சர் வந்து கன்சல்டன்சி மட்டும்தான், ட்ராயிங்ஸு மற்ற ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ட்ராயிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபினிஷிங் மற்ற இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆஃபீஸ் ஒர்க்கு மட்டும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. கான்ட்ராக்ட் சைடில் அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை. ஸோ அதில் இன்ஜினியர்ஸ் தான் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் சைடில் எக்ஸிக்யூட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷனில் ஃபுல்லாக இன்ஜினியர்ஸ் தான் கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இன்ஜினியர்ஸ் அவங்க டிபால் பண்ணுறாங்களா, அவங்களோட கன்சல்ட் பண்ணி தான் வேலை நடக்குதா இன்றைக்கி? ஆமாம், அதாவது கிளைண்ட் விரும்புறத பொறுத்து தான். சில கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா ஆர்கிடெக்ட் தனியாக ஃபீஸ் கொடுக்கணுமேனு ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் சார் நீங்களே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு நல்லா பண்ணி கொடுத்துருங்க சார், எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் சார்ம்பாங்க. சில பேர் சார் ஆர்கிடெக்ட் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. கிளைண்ட் வந்து இதே சில கிளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சார் ஆர்கிடெக்ட் நாங்கள் பார்த்துக்குறோம், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அவங்க வச்சு நாங்கள் கன்சல்டன்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து ஆர்கிடெக்ட்ஸோட கம்பைன் பண்ணிவிட்டு அவங்க எப்படி ட்ராயிங்ஸ் தராங்களோ அதை வச்சு நாங்கள் அதை பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து எல்லாம் ஒன்று தான், எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு தான் இருக்கும். அது அவங்கவுங்க கிளைண்ட் விரும்புகிறதை பொறுத்து இருக்கும். ஓகே சார், இப்போ காரைக்குடி பழைய கட்டுமானம்ங்கிறது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு இடம் சார். இங்கே வந்து இப்போ கட்டடம் கட்டக்கூடிய நவீன கட்டடங்கள் ஒரு 30 வருஷம் குறைந்தபட்சம் ஒரு 20 வருஷம் 15 வருஷத்தில் கிராக் வருது, லீக்கேஜ் வருது அப்படிங்கிற ஒரு சில குற்றச்சாட்டு வந்து சொல்லப்படுது. இது எதனால் ஏற்படுது? ஒரு டெக்னிக்கல் வாய்ஸ் இது ப்ராப்ளமா, என்ன ரீசன் சார்? நியூ பில்டிங்ஸ் அதான், நியூ பில்டிங்ஸ் வந்து அது நம்மளுடைய மெயினாக வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்கிறது கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். ஏன்னா ஓரளவுக்கு நம்ம ஒரு சிங்கிள் ஜி ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி பண்ணுறதுல டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் இருப்போ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஒர்க்மேன்ஷிப்பில் தான் ப்ராப்ளம். சரியாக அவங்க ஒர்க் பண்ணல, லேபர் சரியாக ஒர்க் பண்ணல, இல்லை அந்த கம்பி இப்போ ரூஃப் ஸ்லாப் போடுறாங்க, இல்லை லிண்டல் பீம் ரூஃப் பீம் போடுறாங்கன்னா அதுக்கு சரியான கவர் கொடுக்கணும், அந்த கவர் ப்ளாக் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணணும், அந்த ரிங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணணும். பண்ணியிருந்தாங்கன்னா அதே மாதிரி அந்த கான்கிரீட் மிக்சிங் பண்ணுறாங்க, அந்த மிக்சிங் பண்ணுறதுல அது குவாலிட்டி கரெக்டாக கொடுத்து அது டைம் கொடுத்து பண்ணி செட்டிங் டைம் ப்ராப்பராக கொடுத்து பண்ணி க்யூரிங் நிறையா அந்த மாதிரி டெக்னிக்கலாக நிறையா இருக்கும் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா வராது. அது சரியாக பண்ணலைன்னா கிராக் வரும், இல்லை ஃபெயிலியர் வரும். எக்ஸிக்யூஷனில் வர்ற பிரச்சனை இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டியில் வந்து ஒன்றும் பெருசாக இருக்காது. இப்போ வந்து இப்போ சமீபத்தில் நிறைய இந்த எம்சாண்ட்டு இல்லை மணல் சரியாக குவாலிட்டி இல்லைனாலும் அந்த ப்ராப்ளம் வரும். மணல் வந்து கொஞ்சம் சரியாக ஜலிச்சு போட்டு பண்ணலை, இல்லை பெருவெட்டு மணலில் போட்டு பூசினாங்க, இல்லை அந்த மாதிரி பண்ணாங்க, அப்படி பண்ணியிருந்தாலும் அந்த கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ பார்த்திங்க அப்படின்னா கட்டுமானம் அடுத்த இலக்கணிக்கு இப்போ நிற்கிறது. இப்போ நவீன கட்டுமானம் உள்பொருட்கள்லாம் வந்துருச்சு. நீங்கள் 25 வருட அனுபவம்ல அந்த கேரளா லாதிபக்கர் மெத்தட், லோகாஸ் மெத்தட் இந்த மாதிரியான பில்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்களா, அதை பற்றி அவேர்னஸ் எதுவும் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா மக்கள்கிட்ட? அது வந்து இப்போ தான் அதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. கிளைண்ட் சைட்லேயுமே அதுக்கும் அதோட இம்பேக்ட் இப்போ தெரியுது. ஏன்னா வந்து காஸ்ட் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து ரேட்டு வந்து ரிவைஸ் ஆகும். ஒரு சிமெண்ட்டு ஒரு ஸ்டீலு எதாக இருந்தாலுமே வந்து ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும், அப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5% ஏறும், அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி எப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் டெய்லி டே டு டே ஃப்ளக்சுவேஷன் ஆகிடுச்சு. இப்போ சிமெண்ட்டு பார்த்திங்கன்னா போன வாரம் 350ங்கிறாங்க, இந்த வாரம் 375ங்கிறாங்க, அடுத்த வாரம் பார்த்தா 390ங்கிறாங்க. ஸோ இப்படி வந்து ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும்போது நம்ம ஒரு எஸ்டிமேட் பண்ணி அந்த ஒர்க்கை அந்த ப்ராஜெக்ட் ரேட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியுமாங்கிறத ஒரு டவுட் வந்துச்சு. ரொம்ப அது ஒரு ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. கிளைண்ட் சைட்லேயும் அந்த மாதிரி இருக்குது, கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்குமே அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது. ஏன்னா நம்ம எடுத்த ப்ராஜெக்டை அந்த காஸ்ட்டுக்குள்ளே முடிக்க முடியுமா? ஸோ அப்போது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்,
எக்கனாமிக்காக பண்ணலாமா இல்லை இப்போ இன்றைக்கி இன்றைக்கி வந்து மக்களுடைய லைஃப் ஸ்டைலுமே அது மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய கஸ்டமர்ஸ் 20 வருஷம் கட்டின வீடு அப்போ இடிச்சிட்டு திருப்பி புது மாடலில் கட்டுறேன். நல்லா ஒரு வீடு கட்டினா 50 வருஷம் வரைக்கும் அதை வந்து யோசிக்கவே மாட்டாங்க, சும்மா ரிப்பேர் தான் பண்ணுவாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 20 வருஷம் கட்டின வீடு இன்றைக்கி வந்து அவங்க அடுத்த அவங்க பையன் என்ன பண்ணுறான், சார் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு மாற்றணும், ஸோ பழைய வீடு அடிச்சுட்டு புதுசாக இன்றைக்கி உள்ள மாடல் கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டாங்க. ஸோ காஸ்ட்டு அப்படி வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி டெக்னாலஜியும் அப்டேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி முன்னாடிலாம் தயங்கினாங்க. இப்போ ரெடிமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து ரெடிமிக்ஸே வேணாம் அதை அப்படி யூஸ் பண்ண முடியாது, அதில் குவாலிட்டி இருக்காது அப்படின்லாம் ஃபீல் பண்ணாங்க. பட் இப்போ நீங்கள் ரெடிமிக்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ மாடர்னாக வர்ற இதை அப்டேட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க கிளைண்ட்டு கஸ்டமர்ஸ். அதனால இப்போ நாங்களும் வந்து இப்போ அது மாதிரி கொஞ்சம் இப்போ இப்போ தான் கொஞ்சம் அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னும் அது வந்து ப்ராக்டிக்கலாக இன்னும் ரொம்ப ஃபீல்டில் வரல. ஸோ நீ ஃபியூச்சரில் எக்கனாமிக்காக லோ பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு அதாவது டெக்னாலஜி அப்டேட் பண்ணி செய்கிறதுக்கு சாத்தியம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இன்னைக்கு வர்ற காலத்தில் அதுவும் நீங்கள் வர ஆரம்பிச்சோம் ப்ராக்டிக்கலாக பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகே சார், இப்போ கிளைண்ட் இன்ஜினியர் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கட்டுமானத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இப்போ நம்ம சர்வேல பார்த்திங்கன்னா 100 பில்டிங் நாங்கள் எடுத்து பார்த்ததில் 35 பில்டிங் பார்த்திங்கன்னா இன்ஜினியருக்கும் கிளைண்ட்டுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது, அது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஒரு கிளைண்ட் இன்ஜினியர் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எப்படி இருக்கணும், நீங்கள் இந்த 25 இயர்ஸில் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? அதாவது கிளைண்ட்டுக்கும் இன்ஜினியருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்னா முதல்ல கிளைண்ட் என்டர் ஆகும்போதே வந்து அந்த யார் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் இன்ஜினியர்ஸ்னு சொல்கிறீங்க பட்டு நான் டெக்னிக்கல் கான்ட்ராக்டர்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கும் அவங்களுக்குமே நிறைய இதாகிட்டு தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 70% ஓப்பனாக சொன்னால் 70% நான் டெக்னிக்கல் தான் நிறைய பண்ணுறாங்க, 30%, 35% இன்ஜினியர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஜினியர்ஸ்னால் நிறையா வரணும் இல்லை, இப்போ இருக்கிற ஃபீல்டில் பொறுத்தளவுக்கு அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நான் டெக்னிக்கல் கான்ட்ராக்டர் தான் நிறையா பண்ணுறாங்க. அதில் வந்து என்னென்னா முதல்ல இனிஷியலாக சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா நான் டெக்னிக்கல் கான்ட்ராக்டர்ஸ் பொறுத்தளவுக்கு அதை வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்காம பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒர்க்கு பண்ணிக்கிட்டு வரும்போது இல்லை எங்களுக்கு இது வேணும் அதை மாற்றணும், இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு இது நீங்கள் இப்படி போடுறீங்க இது எங்களுக்கு வேண்டியது நல்லா இருக்காது குவாலிட்டி இல்லைன்னு சொல்லி நடுவில் தான் அந்த பிரச்சனை வருது. ஸோ இனிஷியலாக கான்ட்ராக்டை என்டர் பண்ணும்போதே ஸ்பெசிஃபிகேஷன் கிளியராக கொடுத்தாச்சுன்னு சொன்னால் இதுதான் இந்த மெட்டீரியல் தான் போட போகிறோம், இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம், இல்லை அடிஷ்னலாக இந்த பிராண்டு நீங்கள் போட்டாக்கா இதோட காஸ்ட் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி முதல்லே அக்ரிமெண்ட்டில் பண்ணியாச்சுன்னு சொன்னால் இந்த டிஸ்பியூட்டே வராது. ஆமாம், இனிஷியலாக அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது அதை ப்ராப்பராக பண்ணியாச்சுன்னா பெட்டர், அதனால தான் அது இது வர்றது. ரேட் போட் கொடுக்குறதுமே இனிஷியலாக இவ்வளோ தான் இதுக்கு இது இவ்வளோ தான் ரேட்டு அடிஷ்னலாக பண்ணால் இவ்வளோ தான் சொல்லி அவங்க முதலே கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து ஸ்மூத்தாக. சரி சார், ஃபைனல் க்வெஸ்சன், உங்களுடைய கட்டுமான நிறுவனத்தை சொல்லிங்க, எத்தனை வருடமா? இன்னொன்று அதில் இன்னொரு விஷயம் காஸ்ட் எஸ்கலேஷன் இப்போ அது நான் இப்போ அதிகமாக இருக்குது இப்போ இந்த இப்போ இப்போ ஃபீல்டில். ஸோ அதையுமே முதல்ல அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அது ஈஸியாக செட்டில்மெண்ட் ஆகும், ஈஸியாக இருக்கும். ஈஸியாக ஏன்னா இப்போ இன்றைக்கி எம்ஸ் ஹேண்ட் இன்றைக்கி ஒரு ரேட் இருக்குது, ரிவர்ஸ் ஹேண்ட் யூஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு ரேட்டாக இருக்குது, அதெல்லாம் இனிஷியலாக கான்ட்ராக்டில் வந்து அவங்க என்ட்ரி பண்ணும்போதே மென்ஷன் பண்ணிவிடும் இதுதான் ரேட்டு இது இப்போ பண்ணணும், இல்லை நடுவில் இவ்வளோ ரேட்டு கலெக்ஷன் வந்தால் நீங்கள் கிளைண்ட் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இனிஷியலாக சொல்லிட்டாங்க அப்படின்னா கடைசி செட்டில்மெண்ட் அப்போ அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ண முடியும். ஓகே சார், ஃபைனல் க்வெஸ்சன், உங்களுடைய கட்டுமான நிறுவனங்கள் இந்த 25 வருடங்களில் என்ன மாதிரியான கட்டுமானம் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய மேஜர் ஒர்க் அப்படின்னா என்ன சொல்லலாம்? நாங்கள் வந்து ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்கோம், இன்னும் கான்ட்ராக்டில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது சில ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணியிருக்கோம், ஃப்ளாட் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம், அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் சென்னையில் ஈசிஆரில் வில்லாஸ் ப்ராஜெக்ட்டு அது பண்ணியிருக்கோம், வில்லாஸ் ஈசிஆர் பண்ணியிருக்கோம் டைமில். அப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ணிட்டுருக்கோம், காலேஜஸ்ஸு ஸ்கூல் பில்டிங்ஸு அந்த மாதிரி பண்ணுறோம். அந்த செட்னா டைப் ஹவுசஸ் இருக்குது பழைய ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய வீடுகள், அது வந்து எனக்கு காரைக்குடி பேஸ்டுங்கிறதுனால அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற வீடுகள் வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு 22-23 வீடு வரைக்கும் ஃபுல்லாக பழைய வீடு அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸு ரெனோவேஷன் அந்த மாதிரி பண்ணி கொடுத்து இது பண்ணியிருக்கோம். சில வீடுகளை வந்து அவங்க இடிக்கிற கண்டிஷனுக்கு இருந்தவங்களை கூட, ஏன்னா அந்த பழைய வீடுகள் இன்றைக்கி எவ்வளோ தான் நம்ம செலவு பண்ணாலும் செய்ய முடியாது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இதை சரி பண்ணிடலாம், இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணி முடிச்சாச்சுன்னு சொன்னாங்க, 100-50 இயர்ஸ் 75 இயர்ஸ்க்கு வந்து தாங்கன்னு சொல்லிட்டு அதை கன்வின்ஸ் பண்ணி அந்த மாதிரி வீடுகளை காப்பாற்றி திருப்பி ரெனோவேட் பண்ணியே கொடுத்துருக்கோம். கொடுத்து அவங்க இடிக்கணுங்கிற மைண்ட் செட்டில் இருந்தவங்க கூட மாற்றி அந்த வீடை பக்கம் நல்லா பண்ணி இன்றைக்கி 100-75 வருஷத்துக்கு அந்த வீடு நல்லாயிருக்கும். ஸ்ட்ராங்காக நிறைய ஃபங்க்ஷன்ஸே பண்ணலாம், கல்யாணமே நடத்தலாம் அந்த மாதிரி வீடுகள். ஸோ அந்த மாதிரி வீடுகள்லாம் நிறையா ரெனோவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு இன்றைக்கி லேபர்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணால் 100-75 இயர்ஸ் அது நல்லா கொண்டு வரது நல்லாயிருக்கும்.
ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருக்கோம். மேஜராக எசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸு இன்ஸ்டியூஷன்ஸும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய அந்த ஒர்க்கை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய இன்வால்மெண்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம், டைம் பார்க்க முடியாது, அதில் நம்ம அதுக்கெல்லாம் ரெடியாக இருந்து. இன்னொன்று அந்த எந்த ஒரு ஒர்க்லேயும் மிஸ்டேக் வராமல் இன்வால்மெண்ட்டோடு பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இன்னொன்று அந்த ஒவ்வொரு வீடு நம்ம பண்ணும்போதும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் அது வந்து கிளைண்ட்டுக்குன்னு நம்ம பண்ணுறோம்னு நினைக்காம நம்மளுடைய ஓன் ஹவுஸ் நமக்கு எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி நினச்சி பண்ணணும்னு சொன்னால் இந்த ஃபீல்டில் என்றைக்கு இருந்தாலும் இது வந்து நம்ம நினச்சி நிற்க முடியும். கிளைண்ட்டோட என்றைக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்களாம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து இப்போ வர அளவுக்குலாம் வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் முன்னாடி ஒரு 20 வருஷமான ஒருத்தவங்க ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அடுத்தவங்க பையன் ஸோ வந்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி வரைக்கும் ஒரு இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இந்த ஃபீல்டில் அந்த மாதிரி ஒரு ஒரு பேருக்கு நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம நினச்சி பண்ணணும்னு சொன்னால் தொழிலில் நல்ல ஒரு பேர் நினச்சி நிற்க முடியும். இது எல்லாருக்கும் புதுசாக வர்றவங்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எல்லாருமே அந்த ஃபீல்டு நல்லா ஷைன் பண்ண முடியும். உங்கள் நேம் சொல்லிங்க, கம்பெனி பேர் சொல்லிங்க, காண்டாக்ட் அட்ரஸ்ஸு, காண்டாக்ட் நம்பர். என்னோட நேம் என்ஜினியர் ஸ்ரீ ராம்நாதன், கம்பெனி நேம் ஸ்ரீ ராம்நாத் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆஃபீஸ் வந்து சென்னை காரைக்குடி தேவக்கோட்டை, மொபைல் நம்பர் வந்து 9842437532. 9842437532. Thank you. Okay, thanks.